வெல்கம் டு சமையல் ட்ரெஸ்ஸு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம்னு எல்லா விதமான டிஃபனுக்கும் பக்காவான சைடிஷாக இருக்கும் இந்த சன்னா மசாலா. அது மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் பிரமாதமான சைடிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சன்னா மசாலாவில் உள்ள குக்கான சன்னாவை எடுத்து கையில் மசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக மசியணும். அதனால் சன்னாவை ஓவர் நைட்டுக்கு ஊற வைக்கணும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 1 கப்பளவு சன்னாவை ஊற வச்சு எடுத்துருக்கேன், குக்கரில் சேர்த்துக்கலாம். சன்னா வேக வச்ச தண்ணியை மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் சன்னா முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு 6 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். சன்னா வெந்து வரட்டும், நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 5 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சன்னா மசாலா செய்ய போகிறோம். அதனால வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர வர வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு சமமான அளவுக்கு எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு, 5 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கும் 10 முந்திரியையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி குக்காகி மசிஞ்சு வரணும், அது வர வதக்கி விட்டுருங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை 1 1/4 கப்பளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். குக்கான சன்னாவை நம்ம அரைச்சிட்டு மசாலாவில் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் இருக்கும். சன்னா மசாலாவுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 பிரியாணியில் 4 பச்சை ஏலக்காய், 4 கருப்பு ஏலக்காய், 1 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கல்பாசியை மட்டும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலாவை சேர்த்துட்டு அடுத்ததான் அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். குக்கிங் டைமு கொஞ்சம் கம்மியாகும். ட்ரை மசாலா சேர்க்கும் போது அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேப்பு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ட்ரை மசாலாவை லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு 1 தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலா தண்ணியையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலாவை வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். 1-10 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சன்னாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 தடவை கலந்து விட்டுருங்க. மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வர குக் பண்ணிவிடுங்க. மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சன்னா வேக வச்ச தண்ணியோட சன்னாவை சேர்த்துக்கலாம். சன்னாவையும் வேக வச்சிட்டோம், மசாலாவையும் குக் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டாம். 1 தடவை கொதி வந்தால் மட்டும் போதும். சன்னா மசாலா கொதிச்சு வர்றதுக்கு இந்த பாத்திரத்தில் இடம் இல்லை, ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஃபைனலாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு இந்த சன்னா மசாலாவை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், தயிர் சாதம், இப்படி எல்லா வித டிஃபனுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe subscribe some dresses.